வணக்கம். தமிழ் கிறித்தவ இசை உலகின் இறை தூதராக ஒருவரை நினைத்து பார்க்க தோன்றுமானால் அவர்தான் சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள். இசையால் நற்செய்தியை நானிலமெங்கும் கொண்டு சென்றவருக்கு இசையின் ஒரு ராகத்திற்குரிய பெயரை அவரது தந்தையார் வைத்தது ஆண்டவர் இயேசுவின் திருவுள வெளிப்பாடாகும். சாரால் நவரோஜி அவர்கள் 1938 ஆண்டு மே திங்கள் 12 நாள் சென்னை எழும்பூர் மருத்துவமனையில் பிறந்தார். சாரால் நவரோஜியின் தந்தை பெயர் சாலமோன் ஆசீர்வாதம், தாயார் பெயர் சவுந்தரம் ஆசீர்வாதம். இத்தம்பதியருக்கு 4வது பெண் பிள்ளை சாரால் நவரோஜி. குழந்தை பிறந்ததை பார்க்க மருத்துவமனைக்கு வந்த சாலமோன் ஆசீர்வாதத்திடம் உங்களுக்கு அழகான பெண் குழந்தை பிறந்திருக்கிறது என்று தெரிவிக்கப்பட்டது. 4வதும் பெண் பிள்ளையா என்று மன வருத்தத்துடன் குழந்தையை பார்க்காமலேயே வீட்டிற்கு சென்று விட்டாராம் ஆசீர்வாதம். மருத்துவமனையிலிருந்து தாயையும் குழந்தையையும் வீட்டிற்கு அழைத்து வந்த பிறகு ஒரு நாள் குழந்தையின் தாயார் வீட்டின் வெளிப்புறத்தில் கட்டிலை போட்டு குழந்தையை படுக்க வைத்துவிட்டு வீட்டுக்குள் உணவருந்த சென்றார்கள். திரும்பி வந்து பார்த்தபோது குழந்தையை காணவில்லை. பெற்ற மனம் துடித்தது. சுற்றுப்புறம் எல்லாம் தேடினார்கள். ஆனால் குழந்தை கட்டிலிலிருந்து கீழே விழுந்து துணிகளில் சுற்றப்பட்டு கட்டிலின் அடியில் எந்த ஒரு சேதமுமின்றி நிம்மதியாய் உறங்கிக் கொண்டிருந்தது. கர்த்தர் சாரால் நவரோஜியை குழந்தையிலிருந்தே தம் கண்மணி போல காத்து வந்தார் என்பதற்கு இது முதல் எடுத்துக்காட்டு ஆகும். சாரால் நவரோஜி பிறந்ததும் மருத்துவமனை வரை வந்த அவரது தந்தை மகளை பார்க்காமல் வந்தாரே தவிர மகள் மேல் அதிக அன்பு வைத்து வளர்த்தார். சாலமோன் ஆசீர்வாதம் அவருடைய தந்தையையும் சகோதரி சாரால் நவரோஜி அவர்களின் பாட்டனாருமான சாலமோன் அவர்களுக்கு 4 சகோதரர்களும் 1 சகோதரியும் இருந்தார்கள். இவர்கள் மதுரை மாவட்டத்தில் உள்ள திருமங்கலம் நடுக்கோட்டை என்ற ஊரின் ஜமீன்தாரர் குடும்பத்தை சேர்ந்தவர்கள். இவர்களது தந்தையார் பெயர் சுப்பையா தேவர். இவருக்கு புலியோடு கட்டி புரண்ட சுப்பையா தேவர் என்ற பட்டப்பெயர் இருந்தது. ஒருமுறை இவர் தமக்கு சொந்தமான நிலங்களை பார்வையிட சென்றிருந்த போது திடீரென பாய்ந்து வந்த ஒரு புலியை கண்டு உடனிருந்தவர்கள் தப்பித்து ஓடிவிட்டனர். ஆனால் சுப்பையா அவர்கள் அந்த புலியுடன் கட்டி புரண்டு சண்டையிட்டு புலிக்கு காயம் ஏற்படுத்தினார். இவருக்கும் காயம் ஏற்பட்டது. இருந்தும் இவர் உயிர் பிழைத்தார். ஆனால் புலியோ இவரால் கொல்லப்பட்டது. அந்த புலியின் பல்லை இவர் பல ஆண்டுகள் தன்னிடம் வைத்திருந்ததாக சொல்லப்படுகிறது. சுப்பையா தேவர் ஒரு வைராக்கியமான இந்து குடும்பத்தை சேர்ந்தவர். இவருடைய 5 மகன்களும் 1 மகளும் இந்து சமயத்தின்பால் பக்தி கொண்டவர்களாக இருந்தார்கள். மதுரையில் வெகுவாக போற்றப்படும் அழகர் கோவிலுக்கு அழகர் சிலையை சுமந்து வந்து விசேஷ பூசைகள் நடத்தியும் வந்திருக்கிறார்கள். பரிசுத்த பைபிளில் 1 பேதுரு 2:9 உள்ள நீங்களோ உங்களை அந்தகாரத்தில் நின்று தம்முடைய ஆச்சரியமான ஒளியின் இடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்தமான ஜனமாயும் இருக்கிறீர்கள் என்ற வசனத்தின்படி சுப்பையா அவர்களுடைய பிள்ளைகளை சர்வ வல்ல தேவனாகிய கர்த்தர் ஏற்ற நேரத்தில் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் ஆச்சரியமான ஒளிக்கு வரவழைத்து தமது இரட்சிப்பின் செய்தியை இவர்களுடைய சொந்த வாழ்க்கையின் மூலமாகவும் தாங்கள் இயற்றி பாடிய தெய்வீக பாடல்கள் மூலமாகவும் உலகத்திற்கு அறிவிக்க தெரிந்து கொண்டார். பிஷப் சாண்டகிரன் அவர்களின் அருட்பணி மூலமாக சுப்பையாவுடைய 6 பிள்ளைகளும் இயேசு கிறிஸ்துவின் இரட்சிப்பின் வல்லமையை அறிந்து கிறிஸ்துவுக்குள் வந்தனர். லுத்தரன் மிஷன் கிறிஸ்தவ சபையின் அங்கத்தினர்களாகவும் சேர்ந்தனர். இவர்கள் சகோதரி சாரால் நவரோஜியின் பாட்டனாராகிய சாலமோன், சாமுவேல், முத்துசாமி, அருளானந்தம், பாக்கியம் ஆகிய 5 சகோதரர்களும் சகோதரி தங்கத்தாயும் ஆவார். சாலமோன் ஆசீர்வாதம் அவர்கள் தனது 12 அகவையில் நற்செய்தியாளர் சாது சுந்தர் சிங் அவர்களுடைய சொற்பொழிவை கேட்டு இயேசு கிறிஸ்துவின் திருப்பணியில் ஈடுபட மிகவும் வாஞ்சியுள்ளவர் ஆனார். முத்துசாமி அவர்கள் லுத்தரன் மிஷன் சபையின் போதகராக பணியாற்றினார். சகோதரர்கள் அனைவருமே இயேசு கிறிஸ்துவின் அன்பை வெளிப்படுத்தி அநேகரை இயேசுவின் மந்தைக்குள் சேர்த்திருக்கிறார்கள். சகோதரி சாரால் நவரோஜி அவர்களின் பாட்டனார் சாலமோனும் மற்ற 4 சகோதரர்களும் இனிமையாக தெய்வீக பாடல்களை இயற்றி பாடும் வரம் பெற்றவர்களாக இருந்தார்கள். அது மாத்திரமல்ல, அவர்கள் உடனுக்குடன் பாடல்கள் இயற்றி இசையமைத்து பாடக்கூடிய திறமையையும் பெற்றிருந்தார்கள். சாலமோன் அவர்களின் மூத்த மகள் பொன்னுத்தாயி அநேக ஆண்டுகளுக்கு பிறகு பிறந்த தனது 3 வயது செல்ல மகன் மரித்து போன ஆழ்ந்த துக்கத்தில்
எவராலுமே தேற்றப்பட முடியாத நிலையில் இருந்தபோது முத்துசாமி என்ற அவர்களின் சிறிய தகப்பனார் அவரை காண சென்றிருந்தார். பொன்னுத்தாயின் மகா பெரிய வேதனையை கண்ணுற்ற முத்துசாமி அவர்களின் உள்ளத்திலிருந்து ஒரு அற்புதமான பாடல் பிறந்தது. அந்த பாடல், ஒருபோதும் மறவாத உண்மை பிதா இருக்க உனக்கென்ன குறை உண்டு மகளே, சிறுவந்தொட்டுனை ஒரு செல்லப்பிள்ளை போல் காத்த உரிமை தந்தை என்றென்றும் உயிரோடு இருப்பார் நம்பு. இந்த பாடலை கேட்ட பொன்னுத்தாயி தனது மீளா துயரத்திலிருந்து மீண்டு மிகுந்த ஆறுதல் அடைந்தார் என்று சொல்லப்படுகிறது. இந்த பாடல் ஆண்டாண்டு காலமாக துயரத்தில் உள்ள எத்தனையோ பேரை ஆற்றி தேற்றி வருகிறது என்று சொன்னால் அது மிகையல்ல. சாலமோன் அவர்களும் உடனுக்குடன் பாடல் இயற்றக்கூடிய திறமை பெற்றவர். இவருடைய மகனும் சகோதரி சாரால் நவரோஜி அவர்களின் தகப்பனாரும் ஆகிய சாலமோன் ஆசிர்வாதம் அவர்களுக்கு திருமணமாகி தன் மனைவி சவுந்தரம் ஆசிர்வாதத்துடன் புதுமண தம்பதிகளாக தனது வீட்டிற்கு வந்தபோது சாலமோன் அவர்கள் தனது மகனையும் மருமகளையும் வரவேற்று அப்போதே இயற்றி பாடிய பாடலின் சில வரிகள், 31 ஆண்டளவில் முறுமுறுப்பொன்றில்லாமல் கற்புதனை காத்த என் கடை மகனே என்று தனது மகனுடைய 31 ஆண்டு பொறுமையையும் ஒழுக்கமுள்ள வாழ்க்கையையும் பாராட்டி பாடியது புதுமண தம்பதியருக்கு பெரும் மகிழ்ச்சி அளித்ததாக கூறப்படுகிறது. இவைகள் ஓரிரண்டு உதாரணங்களாயினும் இப்படி பல தெய்வீக பாடல்களை இயற்றி பாடியிருக்கிறார்கள் சகோதரர்கள். சகோதரியாரின் தகப்பனார் சாலமோன் ஆசிர்வாதம் ஒரு சிறந்த வயலின் வித்வானும் பாடகரும் ஆவார். இவர் புகழ்பெற்ற வயலின் மேதையாகிய துவாரம் வெங்கடசாமி நாயுடுவின் சீடரான சவுடையா என்ற பிரபல வயலின் நிபுணருடைய மாணாக்கரும் ஆவார். சாலமோன் ஆசிர்வாதம் புதுக்கோட்டையிலும் சென்னையிலும் லுத்தரன் மேல்நிலை பள்ளிகளில் ஆசிரியராக பணியாற்றியவர். அந்த பள்ளிகளில் கர்நாடக இசையையும் கற்றுக் கொடுத்து வந்தார். சென்னையில் உள்ள குருகுல் லுத்தரன் இறையியல் கல்லூரியில் பயின்று வந்த குருமார்களுக்கும் கர்நாடக இசை கற்றுக் கொடுத்து வந்தார். கர்நாடக இசையில் இவருக்கு இருந்த மிகுந்த ஆர்வத்தின் காரணமாக தனது 4 மகள்களில் 3 மகள்களுக்கு கர்நாடக சங்கீத ராகங்களாகிய லலிதா, வசந்தா, நவ்ரோஜி என்ற பெயர்களை சூட்டினார். அது மாத்திரமல்லாது தனது பிள்ளைகள் மேற்கத்திய இசையை இசைப்பதோ பாடுவதோ சற்றும் விரும்பாதவராக காணப்பட்டார். தமது மகள்களுக்கு கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்றுக் கொடுத்தார். கற்றுக் கொடுத்ததை பிள்ளைகளும் திறமையாக கற்றுக்கொண்டனர் என்பது பெரிய சாட்சி. சாலமோன் ஆசிர்வாதம் அவர்கள் லுத்தரன் ஆலயத்தில் அடிக்கடி நற்செய்தி காலட்சேபம் செய்வார்கள். அதற்காக வீட்டில் கர்நாடக சங்கீதத்தில் பாடல் பயிற்சி செய்ய வயலின், மிருதங்கம் போன்ற இசைக்கருவிகளுடன் பாடுவார்கள். இவற்றை சிறு வயது முதலே கேட்டுக்கொண்டிருந்ததால் 4 பிள்ளைகளும் நன்றாக பாடலானார்கள். சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள் தனது 3 வயதில் ஆபேரி ராகத்தில் அமைந்த ஒரு கீர்த்தனை பாடலை மிக சரியாக பாடுவார். பிள்ளையை அழைத்து கொண்டு பலர் முன்னிலையில் பாட வைக்கும் போது அவர்கள் ஒரு தவறும் இல்லாமல் பாடுவார்கள். ஒரு முறை இவர்கள் விடுமுறையில் தங்கள் பாட்டி வீட்டிற்கு சென்றிருந்த போது தகப்பனார் வயலினை இரவு அதிக நேரம் தோடி ராகத்தில் இசைத்து கொண்டிருந்தார். பாம்பு ஒன்று அவருக்கு முன் படமெடுத்து ஆடிக்கொண்டிருப்பதை பார்த்து உடனிருந்த ஒருவர் பாம்பு பாம்பு என்று சத்தமிட்ட போது தகப்பனார் வயலின் வாசிப்பதை உடனே நிறுத்தாமல் மெதுவாக வாசித்து படிப்படியாக நிறுத்தினார். அந்த பாம்பு 3 முறை தரையில் அடித்துவிட்டு யாருக்கும் ஒரு சேதமும் செய்யாமல் அங்கிருந்து சென்றுவிட்டது. தகப்பனாருடைய வாத்தியம் வாசிக்கும் திறமையும் ஞானமும் தேவ கிருபையும் அன்று அவரையும் மற்றவர்களையும் பேராபத்திலிருந்து காத்து கொண்டது. கர்நாடக சங்கீதத்தை முறைப்படி கற்றுக்கொண்டதுமல்லாமல் சகோதரி சாரால் நவரோஜி அவர்களுக்கு இயற்கையாகவே இனிமையான குரல் அமைந்திருந்தது. இவரது மூத்த சகோதரி லலிதா வீணை வாசிப்பதில் தேர்ந்தவர். முறைப்படி வீணை வாசிக்க கற்றுக்கொண்டு டிப்ளமோ பட்டமும் பெற்றார். 1948 சாரால் நவரோஜி தனது 10 வயதில் தகப்பனாரை இழந்தார். அவருடைய உயிர் பிரியும் தருவாயில் வானொலி மூலம் துவாரம் வெங்கடசாமி நாயுடுவின் வயலின் இசையை கேட்டு தன் விரல்களால் வயலின் வாசிப்பது போல அசைத்து இன்னும் கொஞ்ச நேரத்தில் சியோனுக்கு சென்று சுரமண்டலம் வாசிக்கப் போகிறேன் என்று சொல்லி சிரித்த முகத்துடன் தன் ஜீவனை விட்டார். தகப்பனாருடைய காதுக்கினிய வயலின் இசையை இனி கேட்க வாய்ப்பில்லை என்றுணர்ந்த சாரால் நவரோஜி மிகவும் மனமுடைந்து போனார். ஆனால் ஆண்டவர் இயேசு பிற்காலத்தில் தன்னை தெய்வீக பாடல்களை இயற்றி பாட உலகம் முழுவதும் கொண்டு செல்வார் என்று அவர் எதிர்பார்க்கவில்லை. தனது கணவர் மறைந்ததும் 4 பெண் பிள்ளைகளையும் பராமரிக்கும் முழு பொறுப்பும்
சவுந்தரம் அம்மையாருக்கு வந்துவிட்டது. குடும்பமாக பிரதரன் மிஷன் சபைக்கு செல்ல தொடங்கினார்கள். சவுந்தரம் அம்மையார் சென்னை பெயின் மேல்நிலைப் பள்ளியில் ஆசிரியையாக பணியாற்றி வந்தார். ஆண்டவர் இயேசுவின் ஊழியத்தில் மிகுந்த வாஞ்சை கொண்டவராக இருந்தார். இதன் காரணமாக ஹில்டா எக்மன் என்னும் ஒரு மேலை நாட்டு பெண்மணியுடன் சேர்ந்து சிறுவர் ஊழியத்தை சென்னையில் முதன் முதலாக தொடங்கினார். வீடுகளிலும் குடிசைப்புறங்களிலும் இருந்து சிறு பிள்ளைகளை கூட்டி அவர்களுக்கு கிறிஸ்தவ பாடல்களை கற்றுக் கொடுத்து கிறிஸ்துவின் நற்செய்தியை இவர்களுக்கு இவர்கள் இருவரும் அறிவித்து வந்தனர். இவர்கள் இருவரும் சுற்றுப்புற கிராமங்களுக்கு சென்று நற்செய்தி ஊழியம் செய்து வந்தார்கள். சவுந்தரம் அம்மையார் தனது கடைசி மகள் சாரால் நவ்ரோஜி மேல்நிலை பள்ளி படிப்பை முடித்தவுடன் தனது ஆசிரியை பணியை ராஜினாமா செய்துவிட்டு முழு நேரமும் சிறுவர் ஊழியத்தில் ஈடுபட தொடங்கினார்கள். சவுந்தரம் ஆசிர்வாதம் அவர்களின் நான்கு பெண் பிள்ளைகளும் பிரதரன் மிஷன் சபையில் ஆண்டவருடைய இன்னிசை பாடல்களை பாடி வந்தனர். 1950 அமெரிக்காவிலிருந்து வந்திருந்த சில மிஷனரிமார்கள் இச்சகோதரிகளுடைய பாடல் திறமையை கேட்டு வியப்படைந்தார்கள். இவர்களுடைய பாடல்களை பதிவு செய்து அமெரிக்காவுக்கு எடுத்து சென்று அங்குள்ள தமிழ் கிறிஸ்தவர்கள் மத்தியில் உபயோகப்படுத்தினர். கிராம ஊழியங்கள், தெரு பிரசங்க ஊழியம் செய்த மேலை நாட்டு திருப்பணியாளர்கள் தமிழ்நாட்டின் பல பகுதிகளிலும் இந்த பாடல்களை உபயோகித்தனர். இவர்கள் பாடிய எல்லா பாடல்களும் கர்நாடக இசையில் அமைந்த பாடல்களாக இருந்ததால் அனைத்து மதத்தினரும் மிகவும் விரும்பி கேட்டனர். இளம் வயதில் ஒரு நாள் இரவு உறக்கத்தில் சகோதரி சாரால் நவ்ரோஜி ஒரு சொப்பனம் கண்டார்கள். அச்சொப்பனத்தில் நார்சந்திப்பாதை ஒன்றில் ஒரு போலீஸ்காரர் வழிகாட்டுவதற்காக சைகை செய்து கொண்டிருந்தார். அதிலே இரண்டு பாதைகள், ஒன்று அகலமானதும் மற்றொன்று குறுகலானதுமாக இருந்தது. அகலமான பாதையில் அநேகர் சிற்றின்பங்களை அனுபவித்துக் கொண்டே சென்றார்கள். குறுகலான பாதையிலே ஒவ்வொருவராக சிலர் நடந்து சென்றார்கள். இவரிடம் அந்த போலீஸ்காரர் அகலமான பாதையை தெரிந்து கொண்டால் அது நரகத்தில் சேர்க்கும், குறுகலான பாதையில் சென்றால் பரலோகம் போய் சேரலாம் என்று சொன்னாராம். சகோதரி குறுகலான பாதையையே தெரிந்து கொண்டு தன்னந்தனியே அக்குறுகலான பாதை வழியே நடந்து செல்ல தொடங்கினாராம். அதே நேரத்தில் அகலமான பாதை வழியே சென்று கொண்டிருந்தவர்கள் இவர்கள் மீது கற்களை வீசி தூசித்து கொண்டே சென்றார்களாம். இவர் நடந்து சென்ற அந்த பாதை நெடுகிலும் பல சிலுவை மரங்கள் ஆங்காங்கே ஊன்றப்பட்டிருந்ததாம். அகலமான பாதையில் செல்வோர் வீசிய கற்களிலிருந்து தன்னை காத்து கொள்ள ஆங்காங்கே ஊன்றப்பட்டிருந்த சிலுவைகளின் பின்னே தன்னை அவ்வப்போது மறைத்து கொண்டே இவர் நடந்தாராம். அச்சமயம் என் மகளே மேலே ஏறிவா என்ற சத்தம் துணிக்க கேட்டாராம். அதைத் தொடர்ந்து ஒரு கரம் நீட்டப்பட்டு இவரை படிகள் வழியே மெல்ல மேலே உயரமான ஒரு இடத்திற்கு கொண்டு சென்றதாம். அங்கே இவர் கண்ட அற்புத காட்சியில் மகா பிரகாசமான மகிமையாய் ஜொலித்த ஒருவரை தரிசித்தாராம். மிகுந்த பயத்துடன் நடுக்கத்துடனும் நீங்கள் யார் என்று அவரை நோக்கி வினவிய போது, நான் இயேசு என்று ஆண்டவர் பதிலளித்தாராம். அந்த நேரத்திலேயே அவருடைய மகிமையான பாதங்களை சாரா நவரோஜி பற்றி கொண்டு மிகவும் மனமுருகி அழுதாராம். மறுநாள் காலையில் விழித்தபோது தனது தலையணை முழுவதும் நனைந்திருந்ததை கண்ட சாரால் இந்த அனுபவத்தை தன் தாயாரிடம் பகிர்ந்து கொண்டார்கள். இந்நிகழ்விற்கு பிறகு சில நாட்கள் கழித்து பிரதரன் மிஷன் சபையார் நடத்திய கன்வென்ஷன் கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்ட சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள் அக்கூட்டத்தில் தன்னை முற்றிலும் ஒப்பு கொடுத்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்ட அனுபவத்தில் கடந்து வந்தார். அன்றிலிருந்து தினமும் பல மணி நேரங்கள் ஜபம் செய்வதில் தரித்திருந்து தனது எதிர்கால வாழ்க்கையை குறித்து தேவ சித்தம் என்ன என்பதை அறிய காத்திருந்தார். சாரால் நவரோஜி அவர்கள் மேல்நிலை பள்ளி படிப்பை முடித்து டைப்ரைட்டிங் பயின்று கொண்டிருந்த நாட்களில் ஒரு நாள் அருகிலிருந்த சிலோன் பெந்தகோஸ்தே சபையில் நடந்து கொண்டிருந்த வாலிப சகோதரிகளுக்கான கூட்டத்திற்கு சென்றார். அங்கு ஜப நேரத்தில் ஒரு தரிசனத்தை கண்டார். இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராய் தோன்றி, மகளே, நான் உனக்காக பாரமான சிலுவையை சுமந்தேன், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று பேசிய சத்தம் கேட்டு மிகவும் அழுது தன்னை ஆண்டவருக்கு முற்றிலும் ஒப்பு கொடுத்தவராக வீட்டிற்கு திரும்பி வந்தார். மறுநாள் அதிகாலையில் தமது வீட்டின் திறந்தவெளி மேல்மாடிக்கு வேத புத்தகத்தை எடுத்து சென்று ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்பொழுது வானம் திறக்கப்பட்டது. ஒரு தேவதூதன் இவரை வானங்களை கடந்து உயரே கொண்டு சென்றார். முடிவில் ஒரு உயரமான மாளிகை காணப்பட்டது. அந்த மாளிகையின் தரை சுத்த பொன்னாகவும் சுவர்கள்
இரத்தினக்கற்கள் பதித்ததுமாக இருந்தது. அங்கு தான் பெற்ற அனுபவத்தை குறித்து சகோதரி இவ்விதமாக விவரிக்கிறார். அந்த மாளிகைக்குள் செல்லவும் அதன் தரையை மிதிக்கவும் மிகவும் தயக்கத்துடன் பயத்துடனும் இருந்தேன். ஏனென்றால் அந்த தரை விலையேற பெற்ற பொன்னால் செய்யப்பட்டிருந்தது. அந்த பொன்னாலான நகைகளைத்தான் எனக்கு அணிகலன்களாக அணிந்திருந்தேன். நீ உள்ளே வா என்று என்னை அழைத்த சத்தம் கேட்டு உள்ளே சென்றேன். அங்கு ஒரு பெரிய ஆரவார சத்தம் துணித்து கொண்டிருந்ததை கேட்டு அந்த சத்தம் என்ன என்று என்னை அழைத்து சென்ற தேவ தூதனிடம் கேட்டேன். அதற்கு அந்த தூதன், இது பூமியிலிருந்து ஜெபிக்கும் பக்தர்களின் சத்தம். நீயும் திரும்பி பூமிக்கு போய் ஜெபித்தால் உன் சத்தமும் இங்கு கேட்கும் என்று சொல்லி பூமிக்கு என்னை தள்ளிவிட்ட போது பறந்து எங்கள் வீட்டின் மேல் மாடிக்கு வந்தடைந்தேன். அங்கு என் சரீரம் வேத புத்தகத்தின் மேல் சாய்ந்து இருந்ததை கண்டேன். நான் அதை தொட்டவுடன் என் சரீரத்தோடு எழும்பினேன். என் உடல் முழுவதும் மரத்து போயிருந்தது போல உணர்ந்தேன். அந்நேரத்தில் திறந்தவெளி மேல் மாடியில் வெயில் நன்றாக அடித்து கொண்டிருந்தது. நான் கீழே இறங்கி வீட்டிற்கு சென்றபோது என் தாயார் என்னை நோக்கி, தட்டெழுத்து வகுப்பு போகவில்லையா என்று கேட்டார்கள். அதற்கு மறுமொழியாக, நான் பரலோகம் சென்று வந்தேன் என்று கூறினேன். என் தாயார், நீ சிபிஎம் சபைக்கு போகும்போதே உனக்கு பைத்தியம் பிடிக்கும் என நினைத்தேன் என்றார்கள். அந்த நாட்களில் எங்கள் தாயார் பிரதரன் சபைக்கு சென்று கொண்டிருந்தபடியால் இப்படிப்பட்ட அனுபவங்கள் அறியாதவராக இருந்தார். இந்த தரிசனத்தில் இவரை நடத்தி சென்ற தூதன், நீ தண்ணீரை கடந்து மூழ்கி எழும்பினால்தான் இந்த மாளிகைக்கு வர முடியும் என்று சொல்லியிருந்தார். சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்களுக்கு ஒரு மூத்த ஊழியரான தாமஸ் என்ற தாய்மாமா இருந்தார். ஆவிக்குரிய ஜீவியத்திற்கு பல ஆலோசனைகளை இவரிடம் வாஞ்சையாக கேட்டு ஏற்றுக்கொள்வார் சாரால். தனது 17வது அகவையில் பாஸ்டர் தாமஸ் அவர்களால் திருமுழுக்கு எடுக்க வேண்டியதின் அவசியம் உணர்த்தப்பட்டு அந்த தேவ கட்டளையை நிறைவேற்ற வழிநடத்தப்பட்டார். மேலும் பரிசுத்த ஆவியின் நிறைவு பெறுதலை பற்றியும் அவரால் போதிக்கப்பட்டார். பரிசுத்த ஆவியின் நிறைவு பெறுவதை குறித்த பல சந்தேகங்கள் சகோதரி சாரால் அவர்களுக்கு இருந்தது. ஆகவே ஒரு மாத காலம் இக்காரியத்திற்காக உபவாசம் எடுத்து ஜெபித்து கொண்டிருந்த சமயம் ஒரு நாள் அருகிலிருந்த சிபிஎம் சபைக்கு ஜெபிப்பதற்காக தனியே சென்றிருந்தார். ஜெபத்தில் இருக்கும் நேரத்தில் சடுதியில் ஒரு சத்தம் கேட்டது, நாளை 3 மணிக்கு உன்னை அபிஷேகிப்பேன் என்று. மறுநாள் தனது மூத்த சகோதரி ஒருவருடன் மறுபடியும் அருகிலிருந்த சிபிஎம் சபைக்கு ஜெபிப்பதற்காக சென்றார். சிறிது நேரம் ஜெபித்த பிறகு இவரது மூத்த சகோதரி பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டார். உடனே இவர் எழுந்து நின்று, என்னையும் நிரப்பும் ஆண்டவரே என்று அழுது ஜெபிக்கலானார். உடனே பரிசுத்த ஆவியால் இருவரும் அபிஷேகிக்கப்பட்டு இருவரும் அந்நிய பாஷையில் பேசி ஆண்டவரை மகிமைப்படுத்தினார்கள். பரிசுத்த ஆவியானவர் தன்மேல் பொழியப்பட்ட உடனே தேவ தூதர்கள் தங்கள் செட்டைகளை அடித்து பறந்து தன்னை சூழ்ந்திருப்பதை உணர்ந்தார். கர்த்தர் சகோதரி சாரால் நவரோஜி அவர்களுடன் பேச ஆரம்பித்தார். சிலுவையில் எனக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை, நீ ஏன் உன்னை அழகுபடுத்திக் கொள்கிறாய், நீ எனக்காக என்ன செய்தாய் என்று கர்த்தர் வினவிய கேள்வி இவர் காதுகளில் துணித்தது. இதை கேட்டதும், என்னையே அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே என்று இவர் பதிலுரைத்து கர்த்தரை தொழுது கொண்டார். தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து தன்னை தேவனுக்கு அர்ப்பணித்த அந்த நிமிடமே தேவ தூதர்கள் பாடும் இனிமையான ஒரு பாடலை கேட்டார். அந்த பாடல் 91 சங்கீதத்தில் உள்ள வார்த்தைகளாகவே இருந்தன. தேவ தூதர்கள் பாடிய பாடலை கேட்ட மாத்திரத்தில் இவர் உள்ளம் ஒரு புது கவியால் நிறைந்தது. உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே என்ற பாடலை ஏற்றினார். கர்த்தர் சகோதரி சாரால் நவரோஜி அவர்களை பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தால் நிரப்பிய பொழுதே தெய்வீக பாடல்களை இயற்றும் வரத்தையும் கொடுத்து விட்டார் என்பது இந்நிகழ்விலிருந்து தெளிவாகிறது. உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் உன் முழு பலத்தோடும் அன்பு கூறுவாயாக என்பதற்கு இணங்க தனது வாழ்க்கையை முற்றிலும் கர்த்தருக்கே அர்ப்பணித்தார். தனது ஆடை ஆபரணங்களிலும் பிரதிஷ்டை செய்து கொண்டவராக அன்றிலிருந்து வெண்ணுடை மட்டுமே அணியலானார். சகோதரி சாரால் அவர்கள்
படிப்பை முடித்துவிட்டு வேலைக்கு செல்லாமல் இருந்தார். தனக்கு ஒரு நல்ல வேலை வேண்டும் என்று ஜெபித்து வந்தார். தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் தேர்வையும் எழுதினார். இந்த தேர்வில் தான் நிச்சயம் வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையில் இருந்தபோது தோல்வி அடைந்ததாக கடிதம் வந்தது. இக்கடிதம் கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தவராய் மீண்டும் அழுது ஜெபித்து கொண்டிருந்தார். அடுத்த சில தினங்களில் அவர் எழுதிய TNPSC தேர்வில் வெற்றி பெற்றுள்ளதாகவும் முந்தின கடிதம் ரத்து செய்யப்பட்டதாகவும் மற்றொரு கடிதம் வந்தது. தேவன் தனக்கு செய்த இந்த அற்புத செயலுக்காக நன்றி செலுத்தி மிகவும் மகிழ்ச்சி அடைந்தார். ஆனால் இக்கடிதம் வந்து பல நாட்களாகியும் வேலைக்கான எந்த உத்தரவும் வராததால் மிகவும் ஏமாற்றமும் அடைந்தார். கர்த்தர் தனக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்து வேலையை கொடுக்க வேண்டும் என்று ஒரு மாத காலம் உபவாசம் இருந்து ஜெபித்தார். உபவாச நாட்களில் 31 நாள் உபவாசத்தை தொடர்வதா நிறுத்துவதா என்ற குழப்ப நிலையில் மாலை 5 ஆகியும் தபால் ஒன்றும் வராததால் இனி எந்த தகவலும் வர சாத்தியமில்லை என்று கவலையுடன் இருந்தபோது தமது பிள்ளைகளின் ஜபத்தை கேட்கும் தேவன் அன்று இரவே ஒரு பெரிய அற்புதத்தை செய்தார். இரவு 8 அளவில் 2 சாரால் நவரோஜி என்பவர் யார் என்று கேட்டுக்கொண்டே இவர் வீட்டிற்கு வந்தார்கள். இவரை அணுகி ஒரு கடிதத்தை கொடுத்தார்கள். கடிதம் கொடுத்த மனிதர்கள் தபால் துறை ஊழியர்கள் அல்ல, அவர்கள் மின்சார வாரிய ஊழியர்கள். அவர்கள் கொடுத்த கடிதம் சகோதரி சாரால் நவரோஜி அவர்களுக்கு மின்சார வாரியத்தில் பணி நியமனத்திற்கான ஆணையாகும். இந்த கடிதத்தை அந்த மின்சார வாரிய அலுவலக ஊழியர் தபாலில் சேர்க்க மறந்துவிட்டதாகவும் அதனால் மிகவும் கோபமடைந்த அந்த அலுவலக அதிகாரி எப்படியாவது இந்த கடிதத்தை இன்று இரவிற்குள் தகுந்த நபரிடம் சேர்ப்பிக்க வேண்டும் என்று கட்டளையிட்டதாகவும் வந்த மனிதர் கூறினார். காரணம் என்னவென்றால், மறுநாள் காலையில் சகோதரி சாரால் நவரோஜி அந்த அலுவலகத்தில் வேலைக்கு சேர வேண்டும், வந்தவர்கள் தயவு செய்து தவறாமல் நாளை காலை பணியில் சேர்ந்து விடுங்கள் என்று கேட்டுக்கொண்டு சென்று விட்டார்கள். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள் என்ற வசனத்தின்படி தனது ஜபத்திற்கும் வேண்டுதலுக்கும் இப்படி உடனடியாக பதிலளித்த தேவனை ஸ்தோத்தரித்து சகோதரி சாரால் நவரோஜி அவர்களும் அவருடைய சகோதரிகளும் தாயாரும் மிகுந்த மகிழ்ச்சி அடைந்தார்கள். கடிதம் கொடுத்து சென்றவர் மறுநாள் அலுவலகத்தில் உள்ள அனைத்து ஊழியர்களிடமும் இன்றைக்கு ஒரு பைபிள் பெண்மணி வேலையில் சேரப்போகிறார் என்று அறிவிப்பு கொடுத்தாராம். காரணம், அம்மனிதர் கடிதத்தை கொடுத்த போது சகோதரி சாரால் நவரோஜி அவர்கள் தமது வீட்டில் பைபிள் வாசித்துக் கொண்டிருந்தாராம். பிறகு சகோதரி சாரால் நவரோஜியும் அவரது தாயாரும் கடிதத்தை எடுத்துக்கொண்டு TNPSC அலுவலகம் சென்று வேலைக்கான ஆணை தாமதமாக வந்ததற்கான விளக்கம் கேட்டபோது அவர்கள் கூறியது மிகுந்த வியப்பாயிருந்தது. TNPSC தேர்வில் தேர்ச்சி பெற்ற அனைவருக்கும் பணி நியமன ஆணை வழங்கப்பட்ட பிறகு மேலும் 10 காலியாக இருந்ததால் தேர்வில் தோல்வி அடைந்தவர்களில் அதிக மதிப்பெண் பெற்ற 10 தேர்ந்தெடுக்க வேண்டியதாக இருந்ததாகவும் இந்த 10 இவருடைய பெயர் 10வதாக இருந்ததாகவும் தெரிவித்தார். இந்த அற்புத சாட்சி அநேகருக்கு இன்று வரை பயனுள்ளதாக இருந்து வருகிறது. மெட்ராஸ் மின்சார வாரியத்தின் தலைமை பொறியாளர் அலுவலகத்தில் சாரால் நவரோஜி வேலைக்கு சேர்ந்தார். எப்போதும் அவர் மேசை மீது பைபிள் இருக்கும். மதிய உணவு இடைவேளையில் வேதம் வாசிப்பார். வேலைக்கு போகும் போதும் வீட்டிற்கு திரும்பும் போதும் வழியில் இயேசுவின் நற்செய்தி கைப்பிரதிகளை கொடுப்பார். அலுவலகத்தில் பெரிய அதிகாரிகள் முதல் கடைநிலை ஊழியர் வரை அனைவருக்கும் சொல்லியும் சொல்லாமலும் ஆண்டவர் இயேசுவை தெரியப்படுத்தி வந்தார். மின்வாரியத்தின் சிப்பந்திகள் பெரிய அதிகாரிகள் கூட அந்நாட்களில் இவரிடம் தங்களுக்காக இயேசுவிடம் பிரார்த்தனை செய்யுங்கள் என்று கேட்பது வழக்கமாயிருந்தது. சாரால் நவரோஜி அவர்கள் திருமுழுக்கு பெற்று பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் பெற்ற பிறகு CPM சபைக்கு தவறாமல் சென்று ஆராதிக்க தொடங்கினார். ஒரு ஞாயிறு ஆராதனையில் CPM சபையின் தலைமை போதகரான பாஸ்டர் ஆல்வின் அவர்கள் சகோதரி சாரால் அவர்களுக்கும் அவரது மூத்த சகோதரி வசந்தா அவர்களுக்கும் தலையில் கை வைத்து ஜெபித்து ஆண்டவர் இவர்களை ஊழியத்திற்கு தேர்ந்தெடுத்திருப்பதாக அறிவித்தார். இதைத் தொடர்ந்து ஒரு நாள் அதிகாலை 4 அளவில் சகோதரி சாரால் ஜெபித்து கொண்டிருக்கும் பொழுது சிலுவையை எடுத்துக்கொண்டு
என்னை பின்பற்றி வா என்று கூப்பிட்டு சொல்லும் சத்தத்தை கேட்டார். மேலும் அப்பொழுது ஒரு தரிசனத்தை கண்டு அதில் எழுதப்பட்ட தனது சொந்த ராஜினாமா கடிதத்தையும் கடிதத்தின் அடியில் தான் கையெழுத்திடும் இடத்தில் மத்தேயு 10 என்று எழுதப்பட்டிருப்பதையும் கண்டார். மத்தேயு 10 இயேசு தமது சீடர்களை ஊழிய பணிக்கு கட்டளை கொடுத்து அனுப்பும் சம்பவம் எழுதப்பட்டுள்ளதை அறிந்த சகோதரி, கர்த்தர் தன்னை முழுநேர ஊழியத்திற்கு அழைக்கிறார் என்று நிச்சயித்து கொண்டார். அலுவலகத்திலும் வீட்டிலும் பல எதிர்ப்புகள் எழுந்த போதும் கர்த்தருடைய அழைப்பை மறுக்காமல் தனது மின்சார வாரிய பணியை உடனே ராஜினாமா செய்தார். சகோதரி சாரால் நவ்ரோஜியும் இவரது மூத்த சகோதரி வசந்தாவும் சிபிஎம் சபையில் முழுநேர ஊழியத்திற்காக ஒப்பு கொடுத்து சேர்ந்தார்கள். சாரால் நவ்ரோஜி அவர்களை இலங்கையிலும், வசந்தா அவர்களை சென்னையில் உள்ள சிபிஎம் சபையில் ஊழியத்திலும் அமர்த்தினார்கள். 1960 ஜூலை மாதம் 11 இலங்கையில் உள்ள சிபிஎம் சபையில் சாரால் நவ்ரோஜி அவர்கள் ஊழியத்தில் சேர்ந்தார். அங்கே இருந்த நாட்களில் கர்த்தர் இவருக்கு தொடர்ந்து தெய்வீக பாடல்களை இயற்றும் வரத்தை பொழிந்தருளினார். சபை போதகர்கள் இவருக்கு ஆராதனைக்குரிய தமிழ் பாடல்களை இயற்றி பாடும் பொறுப்பை அளித்திருந்தனர். 2 கழிந்தன. இலங்கை சிபிஎம் சபை சில குழப்பங்கள் தலையெடுக்க ஆரம்பித்தன. குழப்பங்கள் மத்தியில் இவரை அங்கு விட்டு வைக்க மனதில்லாமல் சென்னைக்கு திரும்பி அழைத்து வர தாயார் சவுந்தரம் தனது மூத்த மகளான சென்னை பாஸ்போர்ட் அலுவலக அதிகாரியாக பணியாற்றி வந்த சந்திரலீலாவையும் அவருடைய கணவர் புஷ்பராஜ் அவர்களையும் அழைத்து கொண்டு இலங்கை சென்றார். சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்களின் பாஸ்போர்ட் இலங்கை அரசிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்ததால் அதை திரும்ப பெறுவதில் சிக்கல் ஏற்பட்டது. ஆனாலும் அம்மாவுடன் வந்த மூத்த சகோதரி சென்னை பாஸ்போர்ட் அலுவலகத்தில் அதிகாரியாக இருந்ததால் அந்த சிக்கலும் எளிதில் தீர்க்கப்பட்டு பாஸ்போர்ட் திரும்ப பெறப்பட்டது. கர்த்தர் சகோதரி அவர்கள் வாழ்க்கையில் ஒன்றன்பின் ஒன்றாக செய்த அற்புதத்தில் இதுவும் ஒரு பெரிய அற்புதம். இலங்கை சிபிஎம் சபையிலிருந்து தனது ஊழியத்தை இடையில் விட்டு வருவது சாரால் நவ்ரோஜி அவர்களுக்கு சம்மதம் இல்லாதிருந்தும் தாயாரும் மூத்த சகோதரியும் கட்டாயப்படுத்தி 1962 June 12 சென்னைக்கு அழைத்து வந்து விட்டனர். இலங்கை சிபிஎம் சபையில் சகோதரி சாரால் நவ்ரோஜி ஊழியம் செய்த நாட்கள் சரியாக 2 கர்த்தர் தனக்கு முன்வைத்த பல ஊழியங்களை ஒவ்வொன்றாக தொடங்கி அவற்றை அதனதன் நேரத்தில் செய்தும் முடித்தார் என்றால் அது சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்களுடைய முழு அர்ப்பணிப்பும் சரீர தியாகங்களும் ஆவியில் விழிப்பும் தேவ சத்தத்திற்கு கீழ்ப்படிந்திருந்ததுமே காரணம் என்றால் அது சால பொருந்தும். அது மாத்திரமல்லாது தேவ ஊழியத்திற்கு தன்னை ஒப்பு கொடுத்த போது திருமணம் செய்யாமல் ஊழியம் செய்து கொண்ட பிரதிஷ்டையை கடைசி வரை காத்து கொண்டார் என்பது இங்கே குறிப்பிடத்தக்கதாகும். சென்னை கீழ்ப்பாக்கம் பகுதியில் குட்டியப்ப கிராமணி தெருவில் தனது தாயாருடனும் தனது மூத்த சகோதரி லலிதா இவாஞ்சலின் அவர்களது குடும்பத்துடனும் தங்கினார். தாம் செய்ய போகும் ஊழியங்களை குறித்து எந்த ஒரு சிறிய பெரிய திட்டங்களும் இல்லாமல்தான் இருந்தார். சில நாட்கள் கழித்து தாங்கள் இருந்த வீட்டில் ஒரு சிறிய ஜபக்கூட்டம் தொடங்கினார்கள். ஒரு சிலர் ஜபத்திற்கு வந்து போகிறவர்களாக இருந்தனர். அப்பொழுது ஒரு அதிசயமான நிகழ்வு நடந்தது. சிபிஎம் சபையின் தலைமை போதகரான பாஸ்டர் ஆல்வின் என்பவர் இலங்கையிலிருந்து சென்னையில் உள்ள சிபிஎம் சபைகளை சந்திக்க வழக்கம் போல வந்திருந்தார். அவர் கர்த்தருடைய வழிநடத்துதலின் பேரில் சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள் தங்கியிருந்த வீட்டிற்கு வந்து இவர்களுக்காக ஜபித்தார்கள். ஜபத்திற்கு பிறகு தேவ ஆவியால் ஏவப்பட்டு தீர்க்க தரிசனமாக இந்த இடத்தில் நீ ஒரு சபையையும் விசுவாச வீட்டையும் கட்டுவாய், இது நடக்கும் என்று 2 இதே வார்த்தைகளை சொல்லிவிட்டு கடந்து சென்று விட்டார். இது நடந்து சில காலங்களுக்கு பிறகு ஜப கூட்டமாக தொடங்கப்பட்டது. பின் ஜப ஐக்கியமாக வளர்ந்து வந்தது. ஜபத்திற்கு வந்து கொண்டிருந்தவர்கள் தொடர்ந்து வர தொடங்கினர். இங்கு ஏறெடுக்கப்பட்ட ஜபங்களுக்கு கர்த்தர் பதிலளித்து ஆத்துமாக்களை உற்சாகப்படுத்தி ஆறுதலும் தேறுதலும் கொடுத்தார். சகோதரி சாரால் நடத்தி வந்த ஜப ஐக்கியம் நாளடைவில் சியோன் சுவிசேஷ ஜப ஐக்கிய சபை என்ற ஒரு சிறு சபையாக இயங்க தொடங்கியது. கர்த்தருடைய சத்தம் கேட்பதற்கு எப்போதும் மிகவும் கவனமாக இருந்த சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள் ஆண்டவருடைய வழிநடத்துதலை உணர்ந்து தாங்கள் நடத்தி வந்த சபைக்கு அருகில் இருந்த ஒரு திறந்தவெளி மைதானத்தில் நற்செய்தி பொதுக்கூட்டம் நடத்த ஏற்பாடு செய்தனர். 1967-68 மே ஜூன் மாதங்களில்
பத்து நாட்கள் தொடர்ந்து அல்லேலூயா மைதானம் என்று அழைக்கப்பட்ட இந்த திறந்தவெளி மைதானத்தில் சகோதரி சாரால் நவ்ரோஜி சுவிசேஷ பொதுக்கூட்டம் நடத்தி தேவ வல்லமையினால் நிரப்பப்பட்டு இரட்சிப்பின் செய்தியை பாடல்கள், பிரசங்கம், தீர்க்க தரிசன வார்த்தைகள் மூலம் பிரகடனம் செய்தார்கள். கீழ்ப்பாக்கம், அயனாவரம், புரசைவாக்கம் போன்ற அருகிலுள்ள பல பகுதிகள் மாத்திரமின்றி இக்கூட்டங்களை கேள்விப்பட்ட பலரும் பல இடங்களிலிருந்து வந்து கூட்டங்களில் பங்கு பெற்றனர். உங்கள் காலடி மிதிக்கும் எவ்விடத்தையும் உங்களுக்கு கொடுத்தேன் என்ற வசனத்தில் கர்த்தர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை சுதந்திரித்துக் கொள்ளும் விதத்தில் சகோதரி அவர்கள் அடுத்த கட்டமாக சென்னையின் மைய பகுதியான சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையம் அருகில் சுவிசேஷ பொதுக்கூட்டம் நடத்த முடிவு செய்தார்கள். 1969 முதல் 1975 வரை சென்னை சென்ட்ரல் ரயில் நிலையத்திற்கு அருகில் உள்ள மூர் மார்க்கெட்டுக்கு அடுத்து அமைந்திருந்த எஸ்ஐஏஏ மைதானம் என்ற இடத்தில் ஆண்டுதோறும் மே ஜூன் மாதங்களில் தொடர்ச்சியாக 7 நாட்கள் அல்லது 10 நாட்கள் என்று சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள் சுவிசேஷ பொதுக்கூட்டங்களை நடத்தினார்கள். அற்புத அடையாளங்களுடன் நடந்த இக்கூட்டங்களில் பங்கு பெற்றவர்கள் இரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று சியோன் சுவிசேஷ ஜப ஐக்கிய சபையில் குடும்பமாகவும் தனி நபர்களாகவும் இணைந்தார்கள். சபை நடத்துவதை குறித்து திட்டவட்டமாக தேவ சித்தத்தை அறிய சகோதரி அவர்கள் எஸ்ஐஏஏ மைதானத்தில் தாம் நடத்திய கூட்டங்களின் இறுதி ஆண்டில் 80 நாட்கள் உபவாசம் இருந்து ஜபித்தார்கள். இந்த உபவாச நாட்களில் பழச்சாரும் தண்ணீரும் மாத்திரம் அருந்திவிட்டு தமது அறை கதவை பூட்டிக்கொண்டு ஜபத்தில் இருப்பார்கள். உபவாசத்தின் 80வது நாள் இவர் மிகவும் பலவீனப்பட்டு தனது அறையில் இருந்தபோது யாரோ கதவை தட்டின ஓசை கேட்டு யார் என்று வினவினார்கள். கதவின் வெளிப்புறத்தில் இருவர் பேசிக் கொண்டிருந்த சத்தம் கேட்டு நடக்க ஆற்றல் இல்லாமல் தவழ்ந்தே வந்து கதவருகில் தன் காதை வைத்து கேட்கலானார். அவர்கள் பேசிய மொழி இவருக்கு விளங்கவில்லை. தயவு செய்து தமிழிலோ ஆங்கிலத்திலோ பேசுங்கள் என்று அவர்களை கேட்டுக்கொண்டார். நீங்கள் எந்த மொழியில் பேசுகிறீர்கள் என்றும் கேட்டார். அதற்கு மறுமொழியாக வெளியில் இருந்த ஒருவர் நாங்கள் எபிரேய மொழியில் பேசினோம் என்று சொல்லி தமிழிலும் அவ்வார்த்தைகளை மொழிபெயர்த்து சொன்னார்களாம். மேலும் நான் சர்வ வல்லமை உள்ள தேவன், நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு, நான் உனக்கும் எனக்கும் நடுவாக என் உடன்படிக்கையை ஏற்படுத்தி உன்னை மிகவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்ற ஆதியாகமம் 17:1-2 விவிலிய வாக்கியங்களை வாசித்து காண்பித்தார்களாம். அந்த பகுதியை தான் சகோதரி அவர்கள் அந்த நேரத்தில் வாசித்து கொண்டிருந்தார்களாம். பேசுகிற நீங்கள் யார் என்று அவர்களை கேட்டபோது அவர் நான் இயேசு என்று சொன்னதை கேட்டவுடன் சகோதரி அவர்கள் அங்கேயே மயங்கி விழுந்து விட்டார்கள். வெகு நேரம் கழித்து எழுந்து பார்த்தபோது யாரையும் காணாமல் அருள்நாதரை அறையினுள் அழைக்காமல் வெளியே நிறுத்திவிட்டோமே என்று மிகுந்த வேதனை அடைந்தார்களாம். அருள்நாதர் இயேசு வாசித்து காண்பித்த வேத பகுதி சகோதரி அவர்கள் சபை ஊழியம் நடத்துவதை உறுதிப்படுத்துவதாக இருந்தமையால் தமது உபவாச ஜபத்தை முடித்து கொண்டார்கள். அதன் பின்னர் துணிச்சலாக சபையை கட்டி எழுப்பும் பணியை எவ்வித ஐயமுமின்றி சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள் தொடர்ந்தார்கள். சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்களின் ஊழியங்களாகிய பாட்டு ஊழியம், சபை ஊழியம், சுவிசேஷ பணி ஊழியம், தீர்க்க தரிசன ஊழியம் இவற்றை கருத்தில் கொண்டு இவ்வூழியங்களில் சகோதரி அவர்களின் ஆழ்ந்த ஈடுபாடு, வேத வசனங்களின் ஆராய்ச்சிகள், பாடல் இசை, இவற்றில் இலக்கிய ரீதியான எழுத்து பணிகள், தெய்வீக ஞானம் இவற்றையெல்லாம் கனப்படுத்தி அமெரிக்காவில் இருந்து செயல்பட்டு வரும் அகில உலக பல்கலைக்கழக சபை நிர்வாக சங்கம் சகோதரி அவர்களுக்கு டாக்டர் பட்டம் வழங்கினார்கள். இந்த வேதாகம சபை சங்கத்தின் தலைவரும் நிறுவனருமான ரெவரன் டாக்டர் ஜான் வில்லியம்ஸ் என்ற தேவதாசர் 1986 சியோன் சுவிசேஷ ஜப ஐக்கிய சபையின் ஞாயிறு ஆராதனையில் பங்கு பெற்று சகோதரி அவர்களுக்கு இந்த பட்டத்தை வழங்கினார்கள். சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்களின் சூறாவளி சுற்றுப்பயண நற்செய்தி பிரகடன பணிகளை பாராட்டி தாம்பரத்தை மையமாக கொண்டு இயங்கி வரும் உலக கிறிஸ்தவ தமிழ் பேரவை சகோதரியாருக்கு நற்செய்தி செல்வர் என்ற பட்டத்தை வழங்கி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தியுள்ளனர். சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள் சென்னையின் புறநகர் பகுதிகளிலும் தமிழகத்தின் மற்ற பகுதிகளிலும் சபைகளை உருவாக்கினார். சேலையூர், காமராஜபுரம், வேப்பம்பட்டு, விழுதுமங்கலம், திருமழிசை, மதுரை திருமங்கலம்,
திருச்சி மாவட்டத்தில் சில சபைகள், ராணிப்பேட்டை போன்ற இடங்களில் சபைகளை உருவாக்கினார். பல சபைகளை ஊழியத்திற்கு உதவியாக இருந்தவர்களிடமே ஒப்படைத்து நடத்த செய்தார். ஊழியர்களுக்கு பயிற்சி முகாம்களை நடத்தி அவர்களது நற்செய்தி பணியை, சபை பணியை ஒளிர செய்தார் சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை மாத்திரமே கூறி கர்த்தருடைய கட்டளைகளை கை கொள்ள வேண்டியதன் அவசியத்தை அறிவிக்காத அநேகருக்கு இந்த கண்டிப்பான உபதேசம் எரிச்சலூட்டுவதாக அந்நாட்களில் இருந்தது. பொது மேடைகளில் இயேசு கிறிஸ்து ஒருவரே உலக இரட்சகர் என்று அறிவிப்பதுமல்லாமல் பூரண சுவிசேஷத்தையும் துணிச்சலாக அறிவிப்பது எளிதான காரியமாக இல்லை. கர்த்தரால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு வந்த தேவ ஊழியர்களாகிய பாஸ்டர் என் ஜீவானந்தம் அவர்கள் சகோதரி அவர்களை சென்னை சைதாப்பேட்டையில் ஒரு சபையின் நற்செய்தி கூட்டத்திற்கு சிறப்பு செய்தியாளராக அழைத்திருந்தார். 3 நாட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இக்கூட்டங்களில் பேச அழைப்பை ஏற்றுக்கொண்டார் சகோதரி. ஆனால் கூட்டம் நடைபெறுவதற்கு சில நாட்களுக்கு முன் காய்ச்சலால் பாதிக்கப்பட்டு மரணப்படுக்கையில் இருந்தார். அந்நேரத்தில் சகோதரி அவர்கள் மரணத்திற்கு பிறகு தாம் அடைய போகும் பரலோக ஆனந்த பாக்கியத்தின் எண்ணங்களால் நிரப்பப்பட்டவராக ஒரு அற்புதமான பாடலை அந்த பலவீன நேரத்திலும் இயற்றி பாடினார். அந்த அற்புத பாடல், ஆனந்தமாய் இன்பக்கானான் ஏகிடுவேன், தூய பிதாவின் முகம் தரிசிப்பேன் என்ற பாடலாகும். அதன் பின்னர் ஊக்கமாக ஜெபித்து படுக்கையிலிருந்து விடுதலை பெற்று 3 நாள் கூட்டங்களிலும் வல்லமையாக பிரசங்கித்தார்கள். பெந்தகோஸ்தே தேவசபையினர் 1988 மிகப்பெரிய நற்செய்தி பெருவிழாவை சென்னை மெரினா கடற்கரையில் ஒழுங்கு செய்திருந்தார்கள். இந்த பெருவிழாவிற்கு 3 நாட்களிலும் சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்களை செய்தி தர அச்சபையின் பாஸ்டர் சாலமன் வெல்லஸ்லி அவர்களும் சபையின் மூப்பர்களும் அழைத்திருந்தனர். பல ஆண்டுகளுக்கு பிறகு சென்னையில் சகோதரி நற்செய்தி கூட்டத்தில் பேச இருப்பதை கேள்விப்பட்ட மக்கள் திரள் திரளாக மெரினாவில் கூடி வல்லமையான தேவ செய்தியை கேட்டனர். கர்த்தர் பெரிய அறுவடையை கட்டளையிட்டார். சென்னை பெரியார் திடல், நந்தனம் YMCA, வேளச்சேரி, ஆவடி, அரக்கோணம், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, வேலூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, பாளையங்கோட்டை, நாசரேத்து, நாகர்கோவில், ஆத்தூர், கருங்கல், மார்த்தாண்டம், வெள்ளாளவிளை, திசையன்விளை, கரியாவிளை, நெய்யூர், குலசேகரம், பாக்கோடு, மாத்தூர், நெய்வேலி, மதுரை, தமுக்கம் மைதானம், கோவில்பட்டி, தென்காசி, செங்கோட்டை, சிவகங்கை, விருதுநகர், ஊட்டி, கொடைக்கானல், குன்னூர், கோயம்புத்தூர், திண்டுக்கல், சேலம், டோனாவூர், திருவண்ணாமலை, தமிழகம் கடந்து விஜயவாடா, தெனாலி, குண்டூர், பெங்களூரு, மும்பை, பாரசாலா, திருவல்லா, சிர்லா, புவனேஸ்வர், டெல்லி, பீகார், சண்டிகர், ஹூப்ளி, நாக்பூர், ஜம்மு போன்ற இடங்களிலும் சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள் நற்செய்தியை அறிவித்திருக்கிறார். கடல் கடந்தும் கர்த்தரின் செய்தியை சகோதரி கொண்டு சென்றார்கள். அமெரிக்கா, ஐரோப்பா, ஆப்பிரிக்கா, அரேபியா, ஆசிய நாடுகள் அனைத்திற்கும் சென்று சத்திய வேதத்தை பிரசங்கித்தார் சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள். நியூயார்க்கில் நற்செய்தி பணிகளை முடித்து கொண்டு டெக்சாஸில் உள்ள டேலஸ் வானூர்தி தளத்திற்கு செல்ல நியூயார்க் வானூர்தி தளத்திற்கு வந்தபோது வானூர்தி புறப்படும் நேரம் ஆகிவிட்டதால் உடனே வந்த சகோதரர் டாக்டர் சாமுவேல் ஜான்சன் அவர்கள் இன்று நீங்கள் பயணம் செய்ய முடியாது என்றார். ஆனால் சகோதரி அவர்கள் கர்த்தர் எங்களை நிச்சயம் பயணம் செய்ய வைப்பார் என்று விசுவாச அறிக்கையிட்டு கூறினார்கள். நடந்தது என்ன? சகோதரிகள் விமான நிலையம் சென்றபோது வானூர்தியின் கதவுகள் மூடப்பட்டு விட்டன. ஆனால் இவர்களை பார்த்த வானூர்தி நிலைய அதிகாரி 3 தேவதூதர்களை போன்ற சகோதரிகள் வெண்ணிற ஆடையில் வந்திருக்கிறார்கள் என்று அறிவித்து புறப்பட இருந்த வானூர்தியை நிறுத்தி 3 சகோதரிகளையும் மிக முக்கிய நபர்களுக்குரிய மரியாதையுடன் வானூர்தியில் ஏற்றி அனுப்பி வைத்தார்கள் என்று டாக்டர் ஜான்சன் வியப்போடு கூறும் சாட்சி கர்த்தர் அவ்விடத்தில் தம் பிள்ளைகளுக்கு செய்த அதிசய அற்புதத்திற்கு அடையாளமாக இருக்கிறது. சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்களுடைய எருசலேம் பயணம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகவும் கர்த்தர் இயேசு பிறந்து வளர்ந்து ஊழியம் செய்த இடங்களை நேரில் பார்த்தபோது மிகுந்த பரவசம் அடைந்ததாக சகோதரி கூறினார். ஆண்டவரை சிலுவையில் அறைந்த இடம், கல்லறை, உயிர்த்தெழுந்த இடங்களை கண்டபோது
தமது ஆவியில் ஆண்டவருடைய பாடு மரண உயிர்த்தெழுதல்களை தத்ரூபமாக உணர்ந்ததாக தெரிவிக்கின்றார். கெத்செமனை தோட்டத்திற்கு சகோதரியார் சென்றபோது கர்த்தருடைய வியாகுலங்களை நினைவு கூர்ந்தவராக ஒரு அற்புதமான பாடலை அந்த தோட்டத்திலேயே ஏற்றி பாடினார்கள். எந்தன் இயேசுவுடன், இந்த கெத்செமனேயில் என் ஆத்துமா கதறியே ஆண்டவரை நோக்கி மன்றாடுதே என்ற பாடல்தான் அது. சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள் தமது 16 அகவையிலிருந்தே இனிமையான பாடல்களை இயற்றி இசையமைத்து பாடும் திறமை பெற்றிருந்தார். மேல்நிலை பள்ளியில் இறுதி ஆண்டில் படித்து கொண்டிருந்த சமயம் ஐக்கிய நாடுகள் சங்கத்திற்காக UNOவிற்காக இவர் இயற்றிய இசையமைத்த பாடல் முதல் பரிசை வென்றது என்பது குறிப்பிடத்தக்கதாகும். 1959 ஆண்டு சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அந்த நேரம் அற்புதமான பாடல் ஒன்றை ஏற்றி பாடினார். உன்னதமானவரின் உயர் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலில் தங்குவான், இது பரம சிலாக்கியமே என்ற பாடல். இலங்கையில் ஊழியம் செய்து கொண்டிருந்த போது ஆனந்தமாய் நாமே ஆர்ப்பரிப்போமே, தோத்திரம் பாடியே போற்றிடுவேன், தூய தூய தேவனை நாம் என்ற பாடல்களை இயற்றி பாடினார் சகோதரி. சிபிஎம் சபையில் ஊழியத்தில் இருந்த நாட்களில் ஆராதனைக்குரிய ஒவ்வொரு பாடலையும் இவர் இயற்றிய பிறகு அப்பாடல் சபையின் தலைமை போதகரால் அங்கீகரிக்கப்பட வேண்டும். அதற்கு பிறகுதான் எந்த பாடலும் சபையில் உபயோகப்படுத்த அனுமதிக்கப்படும். ஒருமுறை சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள் எழுதிய துதித்து பாடிட பாத்திரமே துங்கவன் இயேசுவின் நாமமதே, துதிகளின் மத்தியில் வாசம் செய்யும் தூயனை நேயமாய் தோத்தரிப்போமே என்ற பாடல் தலைமை போதகர் ஆல்வின் அவர்களின் அனுமதிக்கு அனுப்பப்பட்டு அவரால் அனுமதி மறுக்கப்பட்டது. காரணம், இந்த பாடலின் வார்த்தைகளும் ராகமும் மிகவும் இனிமையாக இருக்கிறது. ஆகவே இந்த பாடலை கேட்கிறவர்கள் தேவனை மகிமைப்படுத்துவதை விட பாடல் இயற்றிய உன்னை மேன்மைப்படுத்துவார்கள் என்று கூறி சபையில் பயன்படுத்த கூடாது என்றார். ஆனால் அதையும் மீறி இன்று வரை இப்பாடல் எல்லோராலும் பாடப்பட்டு வருகிறது. 1960 ஆண்டு இலங்கை சிபிஎம் சபை பணிக்காக சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்ட போது இலங்கைக்கு செல்ல தனுஷ்கொடியிலிருந்து கப்பல் ஏறி செல்ல வேண்டும். தனுஷ்கொடி செல்வதற்கு சென்னை எழும்பூர் ரயில் நிலையத்திற்கு சென்று தனுஷ்கொடி செல்லும் ரயிலில் சாரா ஏறி அமர்ந்த பிறகு தமது தாயார் தம்மை வழியனுப்ப வருவார்கள் என காத்திருந்தார். ரயில் புறப்படும் நேரம் நெருங்கிவிட்டது. தாயாரோ வரவில்லை. தன்னை வழியனுப்ப தாயார் வரமாட்டார்கள் போலும் என்று நினைத்த சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள் தன் தாய் தன்னை மறந்தாலும் கர்த்தர் இயேசு மறக்க மாட்டார் என்று தன்னையே தேற்றிக்கொண்டு தன் எண்ணங்களை ஒரு அற்புத பாடலாக ரயில் பெட்டியில் இருந்தபடியே ஏற்றினார். அந்த பாடல் என்னை மறவா இயேசுநாதா, உந்தன் தயவால் என்னை நடத்தும், தாய் தன் சேயை மறந்துவிட்டாலும் உன்னை மறவேன் என்றதாலே ஸ்தோத்திரம். கண்ணீரோடு இந்த பாடலை பாடி தங்கள் துன்பத்தில் ஆறுதல் பெற்று வருபவர்கள் 1000 பேர்கள். சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்களது பாடல்கள் எல்லாம் தொடக்க நாட்களில் இருந்தே சென்னையில் தரம் வாய்ந்த ஸ்டுடியோக்களில் கிறித்தவ விசுவாசத்தில் உள்ள சத்தி விக்டர், மங்களமூர்த்தி, ஹென்ரி டேனியல், அகஸ்டின், கல்யாணம், ஆண்ட்ரூ, ரிச்சர்ட் விஜய் போன்ற பிரபல இசை இயக்குநர்கள் பின்னணி இசை இயக்கி கொடுத்து தரமான ஒளி நாடாக்கள் வெளிவர உதவியாயிருந்தார்கள். முதலில் HMV என்ற கம்பெனியார் சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்களுடைய பாடல்களை கிராமபோன் தட்டுகளில் பதிவு செய்து விநியோகித்தார்கள். இதற்கான முழு பொறுப்புகளையும் அவர்களே எடுத்து நேர்த்தியான முறையில் நடத்தி கொடுத்தார்கள். அதன் பிறகு சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்களே பாடல்களை பாடி பதிவு செய்வது விநியோகிப்பது என்று அனைத்தையும் கவனித்து கொண்டார். கதிரவன் தோன்றும் காலை இதே, புதிய கிருபை பொழிந்திடுதே, ஏழை மனு உருவை எடுத்த ஏசுராஜன் உன்னண்டை நிற்கிறார், வருவாய் தருணமிதுவே அழைக்கிறாரே வல்ல ஆண்டவர் ஏசுவண்டை, பிறந்தார் பிறந்தார் வானவர் புவி மானிடர் புகழ் பாடிட பிறந்தார், உயிர் தெழுந்தாரே அல்லேலூயா, ஜெய் தெழுந்தாரே உயிருடன் எழுந்த மீட்பர் ஏசென் சொந்தமானாரே, தேவசாயல் ஆக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். இப்படி எண்ணிக்கையில் அடங்காத அளவிற்கு பாடல்களை இயற்றி பாடியுள்ளார் சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள். சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்களை பற்றியும் அவர்கள் ஜெபித்ததால் கர்த்தர் தந்த நன்மைகள் பற்றியும் பல சாட்சிகள் உண்டு.
தமிழக சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் பேராயர் ஜெயசீலன் ஜேக்கப் அவர்கள் சகோதரியார் பற்றி இப்படி கூறுகிறார். சகோதரியார் புனைந்த எழுச்சி கீதங்களை பாடும்போது நமது உடல், உள்ளம், ஆன்மா புத்துயிர் பெறுவதை நாம் சாட்சியாக கூறலாம். இவர்களது இசைப்பணி திருச்சபை பாகுபாடுகளை கடந்து கிறித்தவர், பிற மதத்தவர் அனைவரின் எல்லைகளிலும் பரவி இயேசுவின் நாமம் ஒலிக்க செய்கிறது. நான் இளம் போதகராக பணியாற்றிய காலத்தில் இசைத்தட்டுகள், ஒளிநாடாக்கள் மூலம் இவர்களது எழுப்புதல் கீதங்கள் கேட்டு நானும் என் குடும்பத்தாரும் பாடி பயன்பெற்றுள்ளோம். இவர்களை நான் முதலில் பார்த்ததில்லை. 1978 நான் தமிழக சுவிசேஷ லுத்தரன் திருச்சபையின் பேராயராக ஆண்டவரால் திருநிலைப்படுத்தப்பட்டேன். மறு ஆண்டு மரணத்திற்கேதுவான நோய்வாய்ப்பட்டு சென்னை அரசினர் பொது மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பெற்றேன். 1979 அக்டோபர் மாதம் 31 அன்று எனக்கு அறுவை சிகிச்சை என குறிக்கப்பட்டது. என்னை சந்தித்து ஜெபிக்க சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள் வருகிறார்கள் என்றதும் அவர்களது வருகை ஒரு தேவ தூதர் வருகையைப் போலிருந்தது. சகோதரி அவர்கள் வந்தவுடன் இன்பகீதம், துன்ப நேரம், ஈந்தீரே என் இயேசுவே, கொல்கோதா பாதை, சிலுவை சுமந்தே, கர்த்தாவே உம்மண்டை வந்தேன் என்ற பாடலை பாடி பின்பு ஜெபித்தார்கள். நானும் என் மனைவி பத்மினியும் பிள்ளைகளும் கூடியிருந்தவர்களும் கண்ணீர் விட்டு கதறினோம். அறுவை சிகிச்சை ஆண்டவரின் அருளால் வெற்றிகரமாக நடந்தது. மீண்டும் பூரண நலம் பெற்று எனது 15 திருப்பணியை செய்து முடித்ததுடன் இன்று வரை அவரது ஊழியத்தை செய்து வருகிறேன் என்று கூறினார். இதுபோல பல சாட்சிகளை உருவாக்கிய சகோதரி சாரால் நவ்ரோஜி அவர்கள் கர்த்தருக்காக உண்மையும் உத்தமமுமாக வாழ்ந்து இறைப்பணி செய்து 2014 ஜூலை மாதம் 22 இவ்வுலக வாழ்வை நிறைவு செய்தார்.